உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் இறுதிச் சுற்று இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. 10 சுற்றுகளாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் 9வது சுற்றின் முடிவில் 710 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன. அப்போது மதுரை கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் ஆகியோர் தலா 11 காளைகளை அடக்கி சமநிலையில் இருந்தனர். இதையடுத்து தொடங்கிய இறுதிச் சுற்றில் கார்த்திக் காளைகளை பிடித்த நிலையில் அபிசித்தர் அடுத்தடுத்து 2 காளைகளை பிடித்து கார்த்திக்கு கடும் போட்டி கொடுத்தார். கார்த்திக்கும் அபிசித்தரும் அடுத்தடுத்து ஆளுக்கு ஒரு காளையை பிடித்து இருவரும் 14 காளைகள் என சமநிலையில் நீடித்த போது கார்த்திக் 15வது காளையை பிடித்த போது அரங்கமே கர ஒளியில் அதிர்ந்தது. சிவகங்கை மாவட்டம் கார்த்திக் 16வது காளையை பிடித்த சிறிது நேரத்தில் அபிசித்தரும் மற்றொரு காளையை பிடித்தார். இதையடுத்து யார் முதலிடம் பிடிப்பார்கள் என அரங்கமே காத்திருந்த நேரத்தில் மீண்டும் இருவரும் ஆளுக்கு ஒரு காளைகளை பிடித்தனர். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் ஒரு இறுதிச் சுற்றுக்கான கடைசி 5 நிமிடத்தில் அவிழ்க்கப்பட்ட 1/3 காளையை கார்த்திக் பிடித்தார். இறுதியில் 18 காளைகளை அடக்கிய கருப்பாயூரணி கார்த்திக் முதலிடம் பிடித்தார். இவர் கடந்த 2022 ஆண்டில் இதே அலங்காநல்லூரில் முதலிடம் பிடித்த நிலையில் தற்போது 2வது முறையாக முதல் பரிசை தட்டிச் சென்றார். அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் கார் பரிசளிக்கப்பட்ட நிலையில் 17 காளைகளை பிடித்த அபிசித்தர் 2வது இடத்தை பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது. இவர் இதே அலங்காநல்லூரில் கடந்த 2023 ஆண்டு முதல் இடம் பிடித்தவர். அவருக்கு 2வது பரிசை கொடுப்பதற்காக அழைத்த போது அவர் பரிசு பெற வராமல் போட்டியில் விதிமீறல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். நான் 2 பேஜ்ல பிடிச்ச 11 மாடு, அந்த பையன் 3 பேஜ்ல பிடிச்ச 11 மாடு, அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. நான் போய் என்ன, அந்த பையன் 3 பேஜ்ல மாடு பிடிக்கிறான் அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கு என்னை தகாத வார்த்தையில திட்டி போலீஸால என்னை அடிச்சு வெளியே விரட்டி விட்டாங்க. எனக்கு பெரிய மன உடச்சல் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைசி லீடிங் பேஜ்ல நான் இது பண்றேன்னு சொல்லி அந்த கருப்பாயினி கார்த்தியோட அந்த அவங்க அவங்களோட பசங்க எல்லாத்தையும் உள்ள நிப்பாட்டி என்னை பிடிக்க விடாம தடுத்து நான் 17 மாடு பிடிச்சிருக்கேன், அந்த பையனும் 17 மாடு பிடிச்சிருக்காங்க. இதை வந்து கமிட்டி கண்டறியாம அவங்க இஷ்டத்துக்கு அந்த பையனை ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு அறிவிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க அமைச்சரின் சதி. மேலும் போட்டியில் நடைபெற்ற சூழ்ச்சி குறித்து வீடியோ ஆதாரத்துடன் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது நான் கோர்ட்டுக்கு போறேன், எனக்கு வந்து வீடியோ பார்த்து யார் ஃபர்ஸ்ட்னு அறிவிக்கணும், இதே மேடையை போட்டு எனக்கு அறிவிக்கணும். இது குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் மூர்த்தி, விதிகளின்படியே போட்டி நடைபெற்றதாகவும் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார். அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துகிட்டே இருக்கக்கூடிய, இதுல யாருடைய பாகுபாடு இல்லாம கடைசி எல்லாருடைய கண்காணிப்புல இது நடந்துச்சு. வீடியோ இருக்கு, அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்டாங்க, கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லியட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆலயர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. இதையடுத்து போட்டியை கண்காணித்த வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது களத்தில் நின்று கொண்டிருந்த சில மாடுகளால் காளைகளை அவிழ்ப்பதில் சுணக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே இறுதிச் சுற்று தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் போட்டியாளர்கள் எவ்வளவு மாடுகளை பிடித்தார்கள் என்பதெல்லாம் அமைச்சருக்கு அப்போது தெரியாது என்றும் கூறினர். ஜல்லியட்டுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட ஆட்சி